அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த பிறந்தநாள் கொண்டாடுவது கொண்டாடலாமா ஹலாலா ஹராமா அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, இது எங்கேருந்து தோன்றுச்சு, இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நேஷ்னல் ஜியோகிராஃபிக் சொசைட்டி அவங்க செய்த ஆராய்ச்சியில் அவங்க ஒரு புத்தகத்தை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க, அன்காமன் ஹிஸ்ட்ரி ஆஃப் காமன் திங்ஸ் அப்படின்னு சொல்லி. இதில் சொல்கிறாங்க, பண்டைய காலத்தில் வந்து கிரேக்கர்கள் இருக்காங்க இல்லையா, கிரீக் பீப்புள், அவங்க வந்து என்ன செய்வாங்களாம், அவங்களுடைய பிறந்தநாள் தினத்தன்று ஒரு ஹனி கேக் ஒன்று, அதாவது வட்ட வடிவில் ஒரு ஹனி கேக் செஞ்சு அதில் வந்து சுற்றி கேண்டில் வச்சு மெழுகுகள் வச்சு அதுக்கப்புறம் அந்த பர்த்டே விஷ் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த விஷ் பண்ணிவிட்டு அந்த பர்த்டே விஷ் பண்ணிவிட்டு அந்த கேண்டிலை ஊதுவாங்களாம். எதுக்காகன்னா அவங்களுடைய கடவுளாகிய சந்திர கடவுளை அவங்க வந்து இமிட்டேட் பண்ணுறாங்க, அதை ஒத்து செய்கிறாங்க. அந்த கேண்டில் வைக்கப்படுற காரணம் என்னென்னா, அந்த சந்திரனுடைய வெளி எப்படி ஒளி வந்து இதுவாகுதோ வெளிச்சம் தருதோ அந்தமாரி அதை ஒத்து இருக்கணும்னு சொல்லி அந்த கேக் சுற்றி வந்து கேண்டில் வைக்கிறாங்க. இது ஆக்சுவலாக வந்து பண்டைய கால மக்களுடைய மத சார்ந்த ஒரு ஃபெஸ்டிவலாக ஒரு கொண்டாட்டமாக இது இருந்தது. சில பேர் சொல்லுவாங்க, இல்லை இது மத சார்ந்தது கிடையாது, இது ஒரு கல்ச்சுரல் ப்ராக்டிஸ், இது ஒரு மாறாக இது கல்ச்சுரல் ப்ராக்டிஸ் கிடையாது, மதம் சார்ந்த ஒரு கொண்டாட்டம். அதில் மண் தஷப்பஹ பி கௌமின் ஃபஹுவம் இன்ஹும், யார் ஒரு சமுதாயத்தை ஒத்திருக்கிறாரோ அவர் அவரை போன்றவரேன்னு சொல்லி ரசூலுல்லாஹி அஸ்லம் எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க. அதனால் வந்து இந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ஸை வந்து ஒரு முஸ்லீம் வந்து தவிர்த்து கொள்வது தான் நல்லது. ஏன்னா இதனுடைய வழித்தோன்றல் எங்கேருந்து ஆரம்பித்ததுன்னு பார்த்தா மதம் சார்ந்த ஒரு வழித்தோன்றலாக இருக்கிறது.